காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகம் அருகே அடுத்தடுத்து நிகழ்ந்த சாலை விபத்தில் சிக்கி ஒரு குழந்தை உட்பட 6 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த விபத்து குறித்து தொலைபேசி வாயிலாக கூடுதல் தகவல்களை தருகிறார் காஞ்சிபுரம் செய்தியாளர் பரணிதரன். வணக்கம் பரணி. இப்போ வந்து அங்க சாலை விபத்து நடந்திருக்கு, அதுல ஒரு குழந்தை உயிரிழந்ததாக தகவல் வந்திருக்கு, இதை பத்தின கூடுதல் தகவல்களை கூறுங்க பரணி. அதாவது செஞ்சியிலிருந்து திண்டிவனம் நோக்கி, திண்டிவனம் வழியாக தாம்பரம் வந்த ஒரு கார் வந்து கொண்டு அதிகாலை வந்து கொண்டிருந்தது. இந்த கார் வந்து மழையின் காரணமாக முன்னாடி சென்ற ஒரு பேருந்து மீது வந்து கட்டுப்பாட்டு வந்து இடித்தது. இதற்கிடையே வந்து பின்னாடி வந்த லாரியும் வந்து இந்த கார் பின்னாடி வந்து இடித்ததில் வரிசையாக 3 வாகனம் இடித்து நொறுங்கி இதில் வந்து வந்து காரில் இருந்த ஒரு 6 பேர், ஒரு 4 ஆண்கள் ஒரு பெண் மற்றும் ஒரு ஆண் குழந்தை உட்பட 6 பேரும் வந்து சம்பவ இடத்திலே பலியானது. இது குறித்து மதுராந்தகம் போலீசார் வந்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த பின்னாடி வந்த லாரியை வந்து அந்த லாரியை வந்து போலீசார் வந்து தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டிருந்தனர். பேருந்து வந்து சற்று தொலைவில் வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. பவிதா, இது குறித்து வேற ஏதேனும் கூடுதல் தகவல்கள் இருக்குதா பரணி? கண்டிப்பா, இது மழையின் காரணமாக அந்த ஒரு விபத்து தான். இது வந்து அந்த பகுதி மதுராந்தகம் தொடர்ச்சியாக 2 நாட்களாக மதுராந்தகம் திண்டிவன பகுதி செஞ்சி போன்ற பகுதியில் வந்து அதிகமாக மழை காணப்படுகிறது. அதிகாலை நேரத்தில் என்பதால் வந்து மழை அதிகமாக இருந்தது காரணமாகவே அந்த கார் வந்து பிரேக் அடித்த போதும் வந்து அந்த ரோடு வந்து சரியான நிலையில் இல்லாததுனால தண்ணி அதிகமாக இருந்ததான் வந்து கட்டுப்பாட்டு இருந்த கார் வந்து முன்னாடி சென்று அந்த பேருந்து மலை இருக்கிறது. இந்த மழையின் காரணமாக இந்த விபத்து வந்து நடந்திருக்கிறது. மற்றும் அதிகாலை என்பதால் தூக்க கலக்கமாக இருக்கலாம் என்று எது போலீசார் தெரிவிக்கின்றனர். பவிதா, இந்த சாலை விபத்து குறித்து கூடுதல் தகவல்களை கூறியதற்காக நன்றி பரணி. நன்றி.